ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வாட்டி எங்கே வந்திருக்கோன்னா, குரோம்பேட்டில் இருக்கிற பச்சைமலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து சின்ன வயசுலலாம் நான் வந்து குரோம்பேட்டில் தான் இருந்தேன். அப்போது வந்து இந்த பொங்கல் ஆமாம், பொங்கல் அப்போல்லாம் சொந்தக்காரன் எங்கள் ரிலேஷனோட ஃபுல்லாக நாங்கள் மேலே போவோம். அந்த 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 அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆஃப்டர் லாங் நான் இப்போ தான் போக போகிறேன், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? ஆக்சுவலாக பிட்டு பிட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் வழி, இப்படி தான் மேலே ஏறணும். ஆக்சுவலி எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நான் ஒரு 4வது 5வது அப்போ வந்திருப்பேனா, ஆ மேபி அப்போ வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சும்மா இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வேறு முன்னாடி விட ரோடை வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பராக பார்த்துட்ருக்காங்க. ஆவா, இன்னும் போயிட்டு மேலே போயிட்டு அந்த வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்னும் மேலேயே போகல, கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். அதுக்கே வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் எப்பயுமே பார்ப்பேன், கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். அதுக்கே ஒரு ஹைட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மேலே வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அட போங்கப்பா, தண்ணி எடுத்து வந்துருக்கலாம் போல இருக்கு. முடியல, இன்னும் மேல் வியூ தான். ஆக்சுவலாக மேலே போனால் சிக்னல்லாம் இருக்காது சுத்தமாக, அது ஒன்று தான் இங்கே இருக்க டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி செம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்போலாம் டாப்புக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் அப்புறமா இந்த மாதிரி மேலே ஏறேன்னா, ஸோ இதுதான். இன்னும் மேலே போகலாமா நம்ம? ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக காளி கோயில் இது. இங்கே வந்து வச்சுக்கோங்க, எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவ்வளோ ஒரு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்களேன். நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், அதுவும் மெயின் இந்த குரோம்பேட் கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ அழகாக இருக்கல சென்னை. அதனால இதுதான் நான் சொல்ல, அந்த காளி கோயில் மேலே இருக்குது, எல்லாமே பூஜை பண்ணுறாங்க பொழுது உட்காந்துட்ருக்காங்க. சரி ஓகே, நம்ம உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம இயற்கை ரசிப்போம். இது வந்து டுவர்ட்ஸ் இதை பார்த்திங்களா, இங்கே வந்து இது வந்து சானிட்டோரியம். அப்புறம் அப்படியே வந்து இன்னும் குரோம்பேட். நம்ம குரோம்பேட்டோட ஒரு மெயின் சரணாஸ்தோ தெரியுமே, எங்கே அந்த பக்கம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வேறு லெவலாக கைஸ். ஸோ நீங்களும் எப்படியாவது லைஃப்பில் கஷ்டம் ப்ரெஷரு வாங்கிக்கவே முடியல, என்னடா பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இங்கெல்லாம் வாங்க. இன்னும் வாவ், இன்னும் இருக்குல்ல சென்னையில் இந்த மாதிரி, இன்னும் அழகான இடம் இருக்குல்லன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது சென்னையில், நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு அப்படியே சும்மா மாலு தேட்ரு சுற்றின இடம் பீச்சு இது சுற்றின இடத்துலேயே சுற்றாமல் நிறைய இடம் இருக்குது. நீங்கள் வரத்துக்கு பார்க்கறதுக்கு சென்னையில் இப்படி இருக்கான்ட்டு நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய இடம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் கிளான்ஸ் வியூ உங்களுக்கு காட்டிடுறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஆயுத பூஜையா? ஆமாம். ஓகே,
ஆக்சுவலாக அந்த கோயிலை நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் இப்படிலாம் இருக்காது, சின்னதாக ஒரு ஒரு வேப்பிலை மரமும் ஒரு கல்லுலாம் தான் இருக்கும். இப்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் கீழே இறங்கி காட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது. எதுக்கு ஒரு டேங்க் ஒன்று இருக்கும், நல்லா பார்த்தீங்க தெரியும் நினைக்கிறேன். அங்கே ஒரு டேங்க் இருக்கா, அது வர கேமராங்கிறேன் அங்கே இருக்கும். அப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் ஸ்பாட்டா இன்றைக்கி. வாவ், எனக்கு இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல நல்ல ஒரு ஃபீல், உருப்படி ஏதோ பண்ணுன்ற மாதிரி. இங்கே ஒரு வழி மாறி போகுது, போவோம். லிங்கம் போல செம்ம இருக்கு. வாவ், யார் சொன்னால் இங்கே சென்னையில் நல்ல ஸ்பாட் இல்லைன்னு? வேற லெவலில் இருக்கும் இங்கெல்லாம். இடம் நான் சொன்னேன், சரணா சொல், ரொம்ப சரணா சொல். ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம் கீழே. இன்னும் இருட்டுறதுக்குள்ளே நம்ம போயிருந்தோம். ஸோ இது என்னோடய மெமரிஸில் இருக்க ஒரு இடம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர், எக்கச்சக்க பேர் வருவாங்க. ஒரு சில பேர் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் கூட பண்ணுவாங்க மலை ஏற்க வர்றது கூட, புரியுங்களா? ஸோ வேறு என்ன, ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலாக பிஃபோர் நான் குரோம்பில் இருந்தபோதெல்லாம் நான் யூஸ்வலாக வந்துட்டுருப்பேன். ப்ரெஷராக இருக்கும்போது சம்திங் எங்கள் அம்மா திட்டிட்டா கூட மாத்திரம்னா பாருங்களேன், அப்படி இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். வேறு என்ன சொல்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சேஃபாக இருங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன்.